வயநாடு இடைத்தேர்தல் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கும் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி வயநாடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி பிரச்சாரம் செய்வதற்காக இரண்டு நாட்கள் வயநாட்டிற்கு விருக்கு தரவுள்ளார் கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டிருந்தார் அந்த தொகுதியில் அவர் வெற்றியும் பெற்றார் ஆனால் அவர் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரலி தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஒரு வேட்பாளர் இரு தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் அதில் ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதியாகும் இதையடுத்து ராகுல் காந்தி வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து அந்த தொகுதி காலியானது இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தலை அறிவித்திருந்தது இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார் வயநாடு தொகுதியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது பிரியங்கா காந்தி இதுவரை தேர்தல் அரசியல்ல தடம் பதிச்சதே இல்லை இந்த சூழல்ல தான் வயநாடு தேர்தலில் போட்டியிடுவதன் மூலமாக புதிய அரசியல் பாதையை அவர் தொடங்கியிருந்தார் அந்த வகையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தாங்க அதற்கு பிறகு சகோதரர் ராகுல் காந்தியோடு சேர்ந்து அந்த அலுவலகத்துக்கே சென்று ரோட் ஷோ மூலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார் அந்த சமயத்துல ரோட் ஷோவையும் பிரம்மாண்டமாவே நடத்தி அதற்கு மக்களுடைய ஆதரவும் வரவேற்பும் அதிக அளவுக்கு இருந்ததை கவனிக்க முடிஞ்சது வயநாடு தொகுதியில ஏற்கனவே செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய பிரியங்கா காந்திக்கு எதிர்த்து பாஜகவிலிருந்து நவ்யா போட்டியிடுகிறார்கள் தொடர்ந்து தேர்தல் அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு பிரியங்கா காந்தி 2024 தேர்தல் சமயத்திலேயே பல்வேறு அரசியல் நிகழ்வுகளால பெரிதும் கவனம் ஈர்க்கப்பட்டார் கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்வது மக்களிடையே நேரடியாக பிரச்சாரம் செய்வது அப்படின்னு பல்வேறு விஷயங்களால பிரியங்கா காந்தி கவனத்தை ஈர்த்திருந்தாங்க இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸில் இருப்பவர்களுக்காக பிரச்சாரம் செய்த பிரியங்கா காந்தி முதன் முதலாக தனக்காக பிரச்சாரம் செய்ய போகிறார் தனக்காக மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க இருக்கிறார் அதே போல இந்த முறை பிரியங்கா காந்தியோடு சேர்ந்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்திக்காக வாக்கு சேகரிப்புல ஈடுபட போறாரு இதனால வயநாடு தொகுதியே களைக்கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாஜகவும் அங்கு தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் வயநாடு தொகுதியை கைப்பற்ற போவது யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு காங்கிரசுக்கு அங்கு அமோக வரவேற்பு இருக்கிறதையும் கவனிக்க முடியுது இந்த நிலையில அண்ணனும் தங்கையும் இணைந்து பிரச்சாரம் செய்ய போவது அரசியல் களத்துல ரொம்ப முக்கியமானதாக எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மிக இருக்கு இன்றும் அடுத்து 7ஆம் தேதியும் பிரியங்கா காந்தி பிரச்சாரத்துல ஈடுபட போறாங்க என்ன பேச போறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம்